நம்முடைய தாய் தந்தையாலும் கடவுளாலும் நம் ஆண்டவரே சிரஸ்தினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக ஆமே. தங்களை நோக்கி ஆண்டவரை நோக்கி வைத்துக்கொள்வோம். எல்லா நல்ல இயல்புகளுக்கும் ஊற்றும் காரணமாக அன்பி நல்லவர்களே, உரை பேரர்களுக்காக பேரன்புக்காக பேரிலக்கத்திற்காக உங்களுக்கு நன்றியை அளிக்கிறோம். எந்த நாளிலும் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தவும் புதிய எதிர்நோக்கோடு புதிய நாளை நாங்கள் தொடரவும் புதிய பயணத்தை மேற்கொள்ளவும் சொல்லப்படுகிற இந்த நாளிலே ஆண்டவரை
இயேசுவுடைய அருள் செயல்களுள் ஒன்றாக இருக்கின்ற நோய் நீக்க செய்கின்ற ஆற்றலை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அப்படியே வந்து முகத்தை மூடிட்டு என்ன பண்ணலாம், ஊருக்கு வெளியே போயிடும். தூரத்தில்
என்று சொல்லிக் கொண்டு நம்மளே என்ன பண்ணலாம், விலகி போயிட்டோம். இன்னொருவன் என்னை பார்த்து நீ தீட்டாரம் சொல்றதுல நம்ம வாயாலே நம்மளை தீட்டாரம் சொல்லுகின்ற அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு இருந்தது. தொட்டால் தீர்த்து பார்த்தால் தீர்த்து என்று சொல்லி எப்படி இந்த இந்திய சமூகத்தை சாதி பெயராலே மக்களை ஒடுக்குகிறார்களோ அப்படி யூத சமூகம் அந்த நாடுகளிலே இருந்தது. நோய் வாய்ப்பட்டிருந்தால், தீர்க்க முடியாத நோய் இருந்தால் அவன் புழங்க தகாதவன் என்று சொல்லி ஊருக்கு வெளியிலே ஒதுக்கி வைக்கின்ற நிலை. குறை அந்த நோயுடைய தீவிரம் அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்று நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அறிவியல் அறிவியல் திறமையின் ஆற்றல்கள் இவற்றின் ஊடாக பார்க்கும் போது அது ஒரு மீகாம்பன்ஸ் வைத்தியின் குறைவினால் ஏற்படுகின்ற பிரச்சனை. சிம்பிளா சொல்லணும் ஐயா, மீகாம்பன்ஸ் மாற்ற வாய்ப்பு போட என்ன பண்ணிடலாம், அதனுடைய நோய் வீரியத்தை கட்டுப்படுத்தி விடலாம். நோய் வராமல் இருந்தால் நோய் வராமலுக்கு இந்த வீர வைத்தியத்தை மாற்ற போட தோல் வியாதி எதுவுமே வராமலுக்கு பாதுகாத்து விட முடியும். நோய் என்று வந்துச்சு அப்படின்னா இந்த மாத்திரையை போடுவதற்கு வழியாக என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். மேலும் தீவிரம் அடையாதவர்களுக்கு கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சூழலே அன்றைக்கு அந்த அறிவியல் வாய்ப்புகள் என்பது குறைவாக இருந்தது. அறிவியல் இருந்தாலும் கூட இவனெல்லாம் போய் நம்ம வைத்தியம் பண்றதா? இப்ப நம்ம இந்திய சூழலை வந்து பார்க்கலையா, அந்த நாட்களிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இருபதாம் நூற்றாண்டிலே அது வரைக்கும் பார்ப்பனர்களாக பெண்களுக்கு பிரசவம் பார்ப்பதற்கு ஆள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் ஆண்களை டாக்டர் தான் வந்து பிரசவம் பார்ப்பார். அப்ப பெண்கள் வந்து அங்க போயிட்டு பிரசவம் பார்க்க முடியாத ஒரு நிலை. ஐஎஸ் நேரம் ஒரு அம்மா வந்த பிறகுதான் இங்கே வந்து பெண்கள் மருத்துவர்களாக இருக்கிறார். இப்ப இந்த சமூகம் விடுதலை அடைந்தது. கல்வி எல்லாருக்கும் ஆதாயிருந்தது. எப்பேற்பட்ட தீர்க்கக்கூடிய உணவு வகைகளும் மருத்துவ ஆற்றல்களும் இருந்திருக்கும். ஆனால் சமூகத்திலே இனரீதியாக கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறாமல் இருந்ததுனால எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்திருக்கும். கடந்து வந்து பார்க்கும்போது தோல்வியாக இருந்த வரைக்கும் யூதரேற்றம் இல்லை, கிரேக்கேற்றம் இல்லை, ஆரேற்றம் இல்லை, பெண்ணேற்றம் இல்லை, சுவாதீனமான ஏற்றம் இல்லை, அடிமையான ஏற்றம் இல்லை. நாங்கள் எல்லாருமே தோல்வியாகும். ஆனால் இயேசுவிடத்தில் வந்து முதல் முறையாக இதுவரைக்கும் தீட்டு தீட்டு கட்டி இருந்தவன் முதல் முறையாக என்னுடைய தோல் நோய் நீக்கும்படி செய்யும். இதுவரைக்கும் யாரையும் அப்படி கூப்பிடக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. தூரத்தில் தீட்டு சொல்லிட்டு போயிடும். நான் யாரையும் சொல்லக்கூடாது, நீங்க யாரையும் சொல்லக்கூடாது. எனக்கு தோல் நோய் இருக்கு, நான் தீட்டு தராது என்று அதை மாத்திரமா சொல்லணும். நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்றதுலாம் சொல்ல முடியாது. இன்னும் இருக்கு யாருக்குலாம் சொல்ல முடியாது. அப்போ இந்த வார்த்தை அந்த பத்து பேருடைய வாய்ப்பு வர வார்த்தை இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதம் தான். இயேசுவை ஆண்டவரே, இயேசுவே தாவீதின் மகனே, எங்களுக்கு இறக்கும் என்று சொல்லி பெயர் சொல்லி கூப்பிடுவதற்கான அதிகாரம் கிடைச்சிருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதம் தான். அதன் பிறகு அவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரத்திலே ஒரு அற்புதமான செய்தி இருக்கு. பத்து பேர் போகிறார்கள். எப்படி முதல் உடன்படிக்கை பழைய பாட்டு திருமறையிலே நாகமாலை பாட்டை சொல்லுகிறேன், பழைய பாட்டு பகுதி எதுதான் அது தவறாக வந்து அச்சிடப்பட்டதுனாலே இரட்டராஜாங்கிறது வேலூர் திருமலை பகுதியை படிச்சிருக்கிறோம். அந்த பகுதியை இந்த பகுதியோடு எப்படி பொருத்துவது?
என்பது கடவுளின் மகிமையை சொல்வதற்கான இடமே தவிர மனிதர்களை பார்ப்பதற்கான இடம் கிடையாது. அந்த பகுதி அப்படியே இந்த பகுதி போகிறோம். எந்த பகுதியாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு லட்சியத்தை கண்டுபிடிப்பதுதான் நம்முடைய வேலை. அப்போ இன்றைக்கு வாசிக்கிற அந்த பகுதிகளை பார்த்தோம்னா தாவீது கடவுள் என்று ஒரு ஆலயத்தை கட்டினார். எதற்காக கட்டினார்? ஜாதியை பாகுபாடையும் இல்லை இன ரீதியான ஒழுங்குதல்களை நடத்துவதற்கா? இல்லை. கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் பாவங்களை அறிக்கையிட்டு பலி செலுத்தவும் கடவுளுடைய திருப்பெயரை போற்றி பாடுவதற்காக ஒரு ஆலயத்தை கட்டவில்லை. அதுதான் நோக்கம். ஆலயத்தினுடைய நோக்கம் அதுதான். ஆனால் யூதர்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க? இன ரீதியாக மக்களை ஒழுங்குவதற்கும் பாலின பாகுபாடு பார்ப்பதற்கும் சொந்த சகோதர சகோதரிகளை கூட உள்ளவர்களாக இருக்குது. என் கூட பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணக்கூடாது? இங்கே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் பேசக்கூடாது. இங்கே நான் நீ வந்து பெண், நான் பிறப்பு, நீங்கள்லாம் வந்து பலவீனமான. இப்படி ஒழுக்குவதற்கான இடமாக ஆலயத்தை பார்க்கின்ற ஒரு சூழல். இங்கே ஆசை இந்த அமைப்பை உருவாக்குகிறது யார்? யார் இதை பயன்படுத்துகிறது? யார் இதை சொல்லிக்கொண்டே இருப்பது என்று பார்க்கும்போது ஆசாரியர்கள், தலைமை ஆசாரியர்கள். இப்போ பாகுபாடுகளை உண்டாக்கி அதற்கு பேரினாலே வசூல் பண்ணுகின்ற வேலையை செய்வதுதான் பிரதான ஆசாரி, தலைமை ஆசாரியுடைய வேலை. அவர்கள் தான் இந்த மக்களை ஒடுக்கி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு எதை செய்தால் அந்த நோய் தீர்வு என்பதற்கான முயற்சியை செய்யாமல் அவருடைய பலவீனத்தை குறித்து அவர்களை ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கின்றதற்காக அதிகாரத்தையும் திருச்சட்டத்தையும் பயன்படுத்துகின்ற ஒரு நிலையிலே தான் அன்றைய திருச்சபை, அன்றைய ஆலயம் வழிபாடுகள் இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுடைய நம்பிக்கையின்படி அவர்கள் யார் ஊருக்கு வெளியே இருந்து சொன்னார்களோ அவர்களை போய் பார்த்து நீங்கள் போய் ஆசாரித்த உங்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் அனுப்புகிறார். போகிற வழியிலே நலமடைகிறார். நாகமானுக்கு பிரச்சனை தான். அவர்கள்
கோயிலுக்கு இருக்கு தாசனுக்கு நான் போய் காட்டுறது, நீ எப்படி அங்கே வருவேன், நீ கிளம்பு, நீ போய் ஊருக்கு கிளம்பு, நீ ஊருக்குள்ள வராது என்று சொல்லிருக்கிற விதமாக அமைகின்ற போதுதான் இந்த சவாரியில் ஆண்களை சென்று வருகிறார். இங்கே இருக்கிறது தான் அந்த எப்போதுமான செய்தி. நான் எல்லாருக்கும் தலைமை ஆசாரி இருக்கிறார், யூதர்களுக்கு தலைமை ஆசாரி இருக்கிறார், ஆசாரியர்கள் இருக்கிறார். ஆனால் சமாதிக்கு ஆசாரி இல்லை. அவர் யார் தனக்கு சுகம் கொடுத்தார்களோ அவர்தான் தனக்கான தலைமை ஆசாரியர், அவர்தான் எனக்கான ஆசாரி, அவர்கள் தான் அவருடைய ஆசாரியத்திலே செல்கிறார்கள், நான் என்னுடைய ஆசாரியத்திற்கு செல்கிறேன். எனக்கு நலம் அளித்தவர் அவர், என்னை ஊருக்குள்ளே பொதுக்கி வைத்திருந்த ஆசாரியர்கள் அல்ல, எனக்கு நலம் அளித்து என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் உடையவராக எனக்கு இறக்கம் பார்த்துள்ளவராக இருக்கின்றவர் தான் எனக்கான ஆசாரியர் என்று தன்னை உள்ளத்திலே நினைத்தவராக நான் எனக்கு நலமளித்த ஆண்டவத்திற்கு செல்வேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தவராக ஆண்டவை சிறந்தக்கு வருகிறார். இதுவரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்த ஒரு மனிதன் இறக்கம் பெற்றவனானது ஆண்டவேசுடைய காலையில் வந்து விழுகிறார். The perfect
perfect obedience, the perfect love. அது சதாகதம் கிடையாது. இந்த புரிதல் நமக்கு இருக்கிறது. இந்த இடத்திலே அந்த சமாதியில் நன்றி பெருக்கின் அடையாளம் தனக்குன்னு யாருமே கிடையாது. என் சொந்த பந்த அண்ணன் தம்பி பெற்றோர்கள் உறவுகள் எல்லாமே தோழமை என்பதனாலே என்னை விலக்கி வைத்தார்கள். எனக்கு வாழ்வளித்த ஆண்டவர் எனக்கான ஆசாரே, அவரே என்னை வாழ்த்திருக்கிறார். எனவே அவரை தவிர நான் வேறு எவருக்கு நன்றி செலுத்த முடியும்? நான் நன்றி செலுத்துவதற்கு தகுதியுடைய வேறு யார் இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவரத்தை பணிந்து கொள்கின்ற இந்த சமாதி நாம் என்ன செய்வோம்? நம்மிடத்திலே என்ன பண்புகள் இருக்கிறது? இன்றைய நாளுக்கான இந்த காலத்திய திருமணத்திலே நம்மிடத்தில் என்ன பண்புகள் இருக்க வேண்டும், என்ன பண்புகள் இருக்கக்கூடாது? அசுத்தராமியுடைய பண்புகள் என்று சொல்லப்படுகின்ற 21 விதமான பாவங்களை குறித்து இங்கே முதலாவது பவுல் சொல்லுகிறார். அதனை தொடர்ந்து சொல்லும் போது பூய ஆமையின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, நீரிய பொறுமை, தயவு, சொல்லுங்க, இவை எல்லா விதமான பண்புகளும் உடையவராக இருக்க வேண்டும். இடத்தில் அன்பு கூறுவது போல பிறவிட்டிலே அன்பு கூறுவாயாக என்கின்ற கட்டளையை தலைமை ஆசாரியரும் ஆசாரியர்களும் சடங்கரின் சங்கமும் சபை மூத்த சங்கமும் சபையில் இருக்கிற விசுவாசிகளும் கடைபிடித்திருந்தால் தோல்நோயின் பெயராக அவர்கள் ஊருக்கு வெளியே வச்சிருப்பார்கள். உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்திலே எப்படி நீங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுகிறீர்களோ அது போலவே உன்னை தவிர உனக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிடத்திலும் அன்பு வாயில்ல. உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்திலே முழு இதயத்தோடு அன்பு கூறுவது போல நம்முடைய சகோதர சகோதரிடத்திலே நமக்கு அடுத்திருக்கிற மனிதத்திலே முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும். முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு அப்ப நாம் என்ன செய்வது? கிறிஸ்து எப்படி நலம் வலித்து
உடற்பயிற்சியாக மாற்றமல்ல, உள்ளத்திற்குள்ளாக இருந்த குமுறல் எல்லாம் இப்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய டிப்ரெஷன், இந்த சமூகம் என்னை புறக்கணித்து வைத்திருக்கிறது என்கின்ற அந்த மன அழுத்தம், எப்பொழுது அந்த நோய் வந்ததோ, எப்போது ஆசாரியம் நீ ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான், எப்போது உறவினர்கள் நீ என்னோடு புறக்க முடியாது என்று சொன்னார்களோ, அப்பொழுது ஏற்பட்ட அந்த மன அழுத்தம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த இந்த சுகத்தின் வழியாக எல்லா விதமான மன அழுத்தங்களும், மன பாரங்களும், உடல் ரீதியான புறக்கணிப்புகளும், உள்ள ரீதியான புறக்கணிப்புகள் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஹீலிங் இந்த பிசிக், சைக்காலஜி, ஸ்பிரிட் என்று எல்லா நிலைகளிலுமே ஆண்டவர் நலமளித்திருக்கிறார். எனக்கு அருமையான பெற்றோர்களே, பெரியவர்கள், சகோதர சகோதரிகளே, புறக்கணிக்கின்ற உள்ளம் நம்மிடத்தில் இருக்கிறதா? யார் யாரிலும் நீ எனக்கானவன் அல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை, சொத்து பிரச்சனை வந்தால் கூட பார்க்கலையே, நீ வேற நான் வேற. ஒரு சகோதரிக்காக வெட்டி கொண்டிருக்கிற சகோதரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகளை எந்தெந்த இடத்திலே புறக்கணிக்கிறோம், எந்தெந்த இடத்திலே ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாவற்றையும் சரி செய்து நாம் கிறிஸ்துவின் மனநிலை உடையவர்களாக, அதுதான் வந்து பவுலனுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அப்படியே ஒரே ஒரு சென்டென்ஸ் உள்ள கொண்டு வந்தனா, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்க கடவுள். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்கள் இருதயங்களை மாற கடவுள். அப்ப கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி இருப்பதுதான் அழைக்கப்படுகிறோம். நான் ஆசாரியனா இருக்கிறனா, சபை மக்களை பாதுகாப்பு இருப்பதாக இராமல் எல்லோரையும் கடவுளைத்து எல்லோருக்குமான ஆயராக நான் இருக்கிறேன். எல்லோரையும் உடன்பிறப்பு, எல்லோரையும் சகோதர சகோதரி, என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய பிள்ளைகள், எந்த குறைகள் இருந்தால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள தவறினால் கூட நான் நீ என்னை ஏற்றுக்கொண்டாதான் அவரை ஏற்றுக்கொள்ளுன்ற ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம இடத்திலே இருக்கக்கூடாது. நீங்கள் என்னை எதிர்த்தால் நான் உங்களை அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கும் போதுதான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். அப்படிப்பட்ட முழுமையான கீழ்ப்பது, முழுமையான ஒப்படைப்பு, முழுமையான கிறிஸ்துவின் மனநிலையுடைய ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்வு என்பது சாதாரணமானது கிடையாது. எத்தனையோ மக்கள் இன்னும் அதை உணராக இருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ பேர் அதை உணராக இருக்கிறார்கள். நாம் உணர்ந்து கொள்வோம். இனி என்ன பெறப்போகிறோம் என்பதை குறித்து கவலை இருந்தார். இதுவரைக்கும் நாம் பெற்று அனுபவித்திருக்கிற வாழ்வுக்காக முழுமையாக, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு இதனாலே அழைக்கப்படுகிறோம். கடவுளாக ஆண்டவருக்கே முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு குலத்தோடும் என்ன செய்யணும், நன்றி செய்வது. வார்த்தை இணைப்புதான் இன்றைக்கான தலைப்பு. நன்றி செலுத்துவதற்கு அந்த 9 பேரு வரல, ஒரே ஒரு சமாளியா வந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்திலே முழு குலத்தோடும், முழு மனதோடும், முழு இணைத்தோடும், முழு பலத்தோடும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகளால், சிந்தையினால், செயல்களினால், பொருளாதாரத்தினால், உடல் உழைப்பின் வழியாக ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஆண்டவர் நம் கழித்திருக்கின்ற அனைத்து குறைகளும் அனைவருக்கும் கிடைக்கத்தக்கதாக நன்றியோடும் பொறுப்பான்மையோடும் நாம் இந்த சமூகத்தில் நம்முடைய வாழ்வில் வாழ்வோம். அப்படி செய்கின்ற போது கடவுள் மாட்சி அடைகிறார், ஆண்டவரேசு மகிழ்ச்சி அடைகிறார், நம்முடைய வாழ்வு இன்னும் அதிகமாக வளர்ப்பெறுகிறது. இதற்கு துணையாவியான இந்த திருவசன வழியாக இதனாலே நம்மை ஆற்றுப்படுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டத்தில் ஒப்புக்கொள்வோம். கடவுள்தான் என்பதை ஆற்றுப்படுத்தி ஆசிரமித்து நடத்தி காப்பதாக ஆமே. தங்களை கூடிய ஆண்டுகள் நோக்கி வேண்டிக்கொள்வோம். எல்லா புதியும் பொறுத்து பார்த்து அழைத்து நன்றி நல்ல கடவுளே, தாயும் தந்தை மாறுதே. இந்த மன மகிழ்ச்சியான வாரத்தின் முதல் நாளிலே உங்களுடைய ஆலயத்தை வந்து உங்களை தோல்வி கொள்ளவும் உங்களுடைய திருவசங்களை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டுகளின் பாராட்டிய தயவுக்காக இருந்தவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் எந்த நிலையிலும் புறக்கணியாமல் முழுமையாக நன்றி செலுத்தவும் நீர் எங்களுக்கு பாராட்டின கைவுடைய
அநேகமான உண்மைகளை பகிர்ந்து கொள்வதன் வழியாக என்னுடைய சந்தியை முழுமையாக தக்கிறார்கள். தொடர்ந்து கிறிஸ்துவை நாங்கள் இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க ஆவியானவர் வழியாக என்னை ஆட்சிப்படுத்துகிறார்கள். திருச்சபையுடைய போதகர் விசுவாச குடும்பங்கள் கூப்பர்கள் இந்த திருச்சபையை பணியாற்றுகிற கோவில் பிள்ளை இன்னும் ஒப்புரவை ஆட்சிப்படுத்துகிறார்கள், ஆசிர்வதிக்கிறார்கள். வந்திருக்கின்ற ஒப்புரவு பெற்றோரையும் பெரியவர்கள் சகோதர சகோதர பிள்ளைகளையும் தனித்தனியை பேர் பேராய் ஆசிர்வதிக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பணித்தளங்களிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக மாற்றமல்ல, அதை நாங்கள் செய்து நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துறையிலும் யாவையானதை பண்ணுவை எங்களை நேரங்களிலும் கொண்டாடுகிறோம். எல்லா புத்தி கண்ணம் ஆட்சியை யாவற்றையும் உமக்குவதற்கு இருக்கிறோம். ஆண்டவர் விபரமாக வேண்டுதல் செய்கிறோம் என்று நண்பர்களை ஆமே. பரலோகத்திற்கு என் பிதாவே, உடைய நாமம் பிரசங்கப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, விசுத்த பரலோகத்தை செய்யப்பட்டது போல உண்மையை செய்யப்படுகிறார். அன்றைக்கு வேண்டிய ஆபத்தை என்றார் என்னை கூட செய்வது நாம் மன்னித்து போல எங்கள் பாவத்தை எனக்கு என்னை சோழ உட்பட நாம் தீவிரம் வரவேற்பு சமீபத்தில் விசுவாசம் கொண்டு யாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கருவ நாமே என்னை ஆசிரியப்படுகிறேன்.